வணக்கம் மக்களே. ஆக்சுவலி என்னது டிஃப்ரெண்ட் ஃபீல்னா, ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வீடியோ வரல. அதுக்கான நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க, வீடியோ வரல. வீடியோ எங்கே போகிற போடுறதில்ல, யாரை பார்த்தாலும் வீடியோ எங்கே போக வரல, ஏன் வீடியோ வரல, யாரை பார்த்தாலும் வீடியோ. கமெண்ட் செக்ஷனில் கேட்கும் போது ஒருத்தர் கூட கமெண்ட் செக்ஷனுக்கு வரல. நான் பார்த்தேன், கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்கல, இன்ஸ்டாகிராம்லையும் கேட்கல. ஆனால் ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஒருத்தர்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்பாங்க, டெய்லி அந்த இதை போய் பார்த்துட்டு வருவேன் கைஸ். சரி, ஏன் வீடியோ வரலன்றதுக்கு யார் காரணம்னா, வேறு யார், நான் தான். சரி, நான் சொல்கிறேன் ஏன் வரலன்னு சொல்லிட்டு. ஒரு கிளியரான விழுக்கம் வச்சு எனக்கு ரொம்ப இந்த இருக்கு உங்க சீட்டு தெரியுது, நீ மூடு. கிளியரான விளக்கம் தரலான்னு சொல்லிட்டு, ஒரு எக்ஸ்பிளேஷனாக தரலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இனிமேட்டுக்கு வீடியோ வரும்னு நினைக்கிறேன். சப்போஸ் என்னைக்கு தான் வரலனா, உங்கள் இப்போ பேசிடலாமா, எந்த இது கண்டதுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு ஏன் வீடியோ வரல, ஏன் வீடியோ போஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன். ஆக்சுவலி கையில் ஃபினான்சியலி ரொம்ப அடி வாங்கி இருந்தேன், அதனால் வந்து வீடியோ வரல. இனிமேட்டுக்கு வீடியோ வருன்றதை சொல்லிக்கிறேன். ஃபினான்ஷியலின்னு தெரியாத சொல்கிறேன், கையில் ஒரு பைசா கூட நிற்க மாட்டேங்குது அமௌண்ட்டு. அதனால தான் வந்து வீடியோ எடுத்து வச்சேன், அதுவும் வந்து கண்டென்ட் ஒன்றும் பெருசாக இல்லை. அதனால் வந்து அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணாமல் நான் ஃபோன்லேருந்து இதுலேருந்து டெலிட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி வீடியோ லைட்டாக மங்களாக தெரியுதுன்னா அது வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணுறேன், அதுவும் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியான லென்ஸ் தான். அதனால தான் வந்து வீடியோ கிளாரிட்டி கம்மியாக தெரியுற மாதிரி ஃபீல் ஆகலாம். மேபி நான் எடிட்டிங்கில் மாற்றிக்கிறேன். இதுதான் வந்து கிளியரான வீடியோ. இமேட்டிக்கு கண்டென்ட் மேக் பண்ணுவோம், ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்து பேசுவோம், நான் காலேஜ் போகிறத பற்றி பேசுவோம், அந்த மாதிரி எதுனா ஒரு கண்டென்ட் மேக் பண்ணுவேன். அதே மாதிரி என்ன புதுசாக பார்த்தீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வீடியோ வரும்னு நான் ஒரு சொல்கிறேன், சப்போஸ் என்னைக்கு வீடியோ வரும்னு நினச்சிக்கோங்க. புதுசாக பார்த்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லி ஷேர் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி இத்தனை நாள் வீடியோ வர்றதுக்கு எதனா ஒரு பனிஷ்மெண்ட்டாக உங்களால் முடிஞ்ச பனிஷ்மெண்ட் மீன் இந்த ஃபுட்டு அது ரகட் ஃபுட்டு எதுவும் சொல்லுவாங்கள்ல, இந்த காம்பினேஷன் டிஃப்ரென்ஸாக டைப் பண்ணி போடுவோம் சொல்லி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி முடிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இதுமாரி தண்ணியில் வச்சு தண்ணியில் பாலில் வந்து ரசம் ஊற்றி குடிங்க, அந்த மாதிரி அதுக்குன்னு அதையே சொல்லாதே, கொஞ்சம் இதாக சொல்லுங்கள், ரொம்ப மோசமாக சொல்லாதீங்க, கொஞ்சம் லிமிட்டாக சொல்லுங்கள். அதையும் ட்ரை பண்ணலாம், அதையும் ட்ரை பண்ணிட்டு நான் அதையும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டாக தான் நானும் ஏற்றுக்கிறேன். இத்தனை நாளாக வீடியோ போட ஒரு 10 days வந்து ஒரு 15 days ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், கடைசியாக வீடியோ போட்டு இதை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணியிருக்கோங்க. வீடியோ வரும், டாடா, சி யூ. அதே மாதிரி வீக்லி ஒன் கண்டென்ட் வீடியோ ட்ரை பண்ணுறேன், ஒரு கண்டென்ட்டை டாபிக்கை வச்சு பேசுவோம், அதே மாதிரி கடை கடைகளும் பேசுவோம், வேகமாக இப்படியும் பேசுவோம். பாய், வரட்டா.